விஜயகாந்த் அவர்களோட மகன் சண்முகபாண்டியனோட பிறந்தநாள் விழாவில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா வைரலா இருக்குது. அதுல கேப்டன் அவர்களை பாக்குறதுக்கு முற்றிலுமா ஆளே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். கேப்டன் அவர்களோட மகன் சண்முகபாண்டியனுக்கு பிறந்தநாள் விழா நடந்து முடிஞ்சது. இத குடும்பத்தோட அதுவும் தன்னோட மகன்கள் மனைவின்னு இவங்களோட கேப்டன் ரொம்பவே சிம்பிளாவே நடத்திருக்கிறாரு. அதுவும் கேப்டனோட சேர்ந்துதான் அவங்க ஃபேமிலியை கொண்டாடி இருக்கிறாங்க. அதுல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போது கேப்டன் என்னடா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகுற அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே கம்பீரமா இருந்த மனுஷன் இப்ப சுத்தமா உடம்பெல்லாம் குறைஞ்சு போய் ஆளே மாறி இருக்கிறாரு. ஆனா முகத்துல அந்த கம்பீரம் இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸும் இதை பார்த்துட்டு விஜயகாந்துக்கு உடம்பு குறைஞ்சிருக்கே தவிர அவரு முகத்துல இன்னும் அந்த களை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாவே உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவருக்கு இப்போ இவரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ரசிகர்கள் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான் தெரியாம கொஞ்சம் சங்கடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்னால பழையபடி திரும்பி இருக்கிறாரு. அதுவும் அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அவரோட உடல்நிலை முன்னேற்றம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பர்த்டே எடுக்கப்பட்ட, அதாவது சண்முகபாண்டியன் பர்த்டே எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ் இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் இப்ப பழையபடி படங்கள்ல நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரிதான் இப்போ விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிச்சிட்டு இருக்கிற மழை பிடிக்காத மனிதன் படத்துல சரத்குமார் நடிக்கிறாரு, கூடவே விஜயகாந்த் அவர்களும் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சோ கூடிய சீக்கிரத்துல விஜயகாந்த் அவர்களை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பல வருஷம் கழிச்சு விஜயகாந்த் அவர்கள் படங்களை நடிக்க போறாரு அப்படிங்கறது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமா இருந்துகிட்டு இருக்குது. அதே போலதான் இப்ப வெளியான இந்த போட்டோவும் அவர் ஓரளவுக்கு உடல்நலம் தேறிட்டார் அப்படிங்கறது ரொம்ப நல்லா நமக்கு காட்டி கொடுக்குது. அதோட இப்ப அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனையும் ரொம்பவே சிறப்பா கொண்டாடி இருந்தாங்க. அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட தான் சண்முகபாண்டியன் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடி இருந்தாரு. கூடவே அவங்களோட அண்ணனும் இருந்தாரு. சோ அவங்க ரெண்டு பேருமே தன்னோட அப்பாவோடவும் தன்னோட அம்மாவோடவும் நெருக்கமா இருந்த அந்த போட்டோஸ் எல்லாமே பயங்கரமா இப்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் சண்முகபாண்டியன் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களையும், அதே சமயத்துல கேப்டன் அவர்கள் திரும்ப ரிகவர் ஆகி படத்துல நடிக்க வரணும், தன்னோட கட்சிக்காக அவர் திரும்ப உழைக்கணும்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாக்கள் பகிர்ந்துட்டு வராங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் கவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.